இருக்கும் தமிழ் பெருமக்களே, 6 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழ் ஈழ மக்கள் 1.5 லட்சம் பேர் சிங்கள இனவெறி அரசால் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். 6 ஆண்டுகள் ஆனாலும் அந்த காயம் நம் மனத்திலிருந்து ஆறாது. இப்படிப்பட்ட இனப்படுகொலை உலகமே வேடிக்கை பார்க்க வேறெங்கும் நடைபெறவில்லை. இந்தியாவின் துணையோடுதான் இந்த இனப்படுகொலை நடந்தது. இன்றைக்கு அந்த இனப்படுகொலை, போர்க்குற்றம், மனித உரிமை மீறல் ஆகியவற்றுக்கான ஒரு புலனாய்வு மன்றம் விசாரணை செய்வதற்கு கூட இந்தியா தடையாக நிற்கிறது. கடந்த ஆண்டு ஐநாவின் மனித உரிமை மன்றம் பன்னாட்டு புலனாய்வு விசாரணை மன்றம் ஒன்றை அமைத்தது. அந்த விசாரணை குழு இலங்கைக்கு போக முயன்ற பொழுது அனுமதிக்க முடியாது என்று ராஜபக்சே கொக்கரித்து மறுத்துவிட்டான். இந்தியாவின் துணையோடு, அமெரிக்காவின் ஆதரவோடு இலங்கையின் குடியரசுத் தலைவராக இப்பொழுது வந்துள்ள சிறிசேனா அந்த பன்னாட்டு விசாரணை குழுவை அனுமதிக்க முடியாது என்கிறார். ராஜபக்சேயை எந்த விசாரணையும் நடத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், வெளிநாட்டு குழுவுக்கு அந்த அனுமதி தரமாட்டோம் என்கிறார். அந்த மனித உரிமை மன்றம் தயாரித்திருந்த அறிக்கை கடந்த மார்ச் மாதம் வெளியிட்டிருக்க வேண்டும். 6 மாதத்திற்கு தள்ளி வைக்கிறோம் என்று அந்த மனித உரிமை மன்றம் அறிவித்துவிட்டது. என்ன காரணம்? அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் முரண்பாடு இருந்த பொழுது, ஒபாமாவுக்கும் ராஜபக்சேக்கும் முரண்பாடு இருந்த பொழுது, இலங்கையை பணிய வைப்பதற்காக சீனாவிடமிருந்து கொஞ்சம் நகர்த்தி தன் பக்கம் கொண்டு வருவதற்காக ஒரு ராஜதந்திர உத்தியாக தமிழின படுகொலையை அமெரிக்க அதிபர் ஒபாமா கையாண்டார், கடைபிடித்தார். இலங்கைக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க பன்னாட்டு அரங்கில் பல நாடுகளை சேர்த்துக் கொண்டு ஈழத்தமிழர் படுகொலைக்கு உண்மையாகவே விசாரணை வேண்டும் என்ற துடிப்பில் இருப்பது போல செயல்பட்டார். ஆனால் ஒபாமாவுக்கும் நரேந்திர மோடிக்கும் வேண்டிய நண்பர் சிறிசேனா இலங்கையில் குடியரசுத் தலைவராக வெற்றி பெற்ற பின் சிறிசேனாவின் வேண்டுகோளை ஏற்று ஐநா மனித உரிமை மன்றம் அமைத்த அந்த பன்னாட்டு புலனாய்வு குழு செயல்படாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது, முடக்கப்பட்டிருக்கிறது. அது தயாரித்திருந்த ஒரு அறிக்கையை இந்த மார்ச் மாதம் வெளியிட்டிருக்க வேண்டும். புதிய அரசு பதவியேற்றிருப்பதால் 6 மாதம் தள்ளி வைக்கிறோம் என்று அந்த விசாரணை மன்றமே அறிவித்திருக்கிறது. இவ்வாறு அதை அறிவிக்கை செய்தது அமெரிக்க இந்திய தலையீடுதான். ஆக இந்த இனப்படுகொலை நடக்கும் பொழுது அந்த ஈழத் தமிழரின் ரத்தத்திலே கை நனைத்தது இந்திய அரசு, இந்திய ஆட்சி. இந்த இனப்படுகொலை பற்றி விசாரிக்க ஒரு ஐநா மன்றம் அமைத்த குழுவையும் செயல்பட விடாமல் இப்பொழுது இந்திய ஆட்சி தடுக்கிறது, நரேந்திர மோடி தடுக்கிறார். நம்முடைய இனத்தை அழிக்கும் பொழுதும் இனவெறியர்களுக்கு சிங்கள ஆட்சிக்கு துணை நின்ற இந்தியா, அதிலே பங்கெடுத்த இந்தியா, ஒரு பன்னாட்டு புலனாய்வு விசாரணை நடக்காமல் தடுக்கின்ற அந்த சதியிலும் இந்தியா பங்கெடுத்திருக்கிறது. இந்தியாவுக்குள் நாம் 7.5 கோடி தமிழ் மக்கள் வாழ்கிறோம். இருந்தாலும் 2 கோடி சிங்களர்கள் இந்தியாவுக்கு பங்காளி, 7.5 கோடி தமிழர்கள் பகையாளி என்ற பார்வையைத்தான் காங்கிரஸ் நடுவன் அரசும் வைத்திருந்தது, பாரதிய ஜனதா கட்சி நடுவன் அரசும் வைத்திருக்கிறது. கட்சி மாற்றமே தவிர தமிழின எதிர்ப்பு என்ற கொள்கையில் இந்திய அரசுக்கு எந்த மாற்றமும் இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஈழத்தில் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய எழுச்சி ஏற்பட்டுள்ளது. குடியியல் உரிமைகளுக்காக, ஜனநாயக உரிமைகளுக்காக தமிழீழ மக்கள் வீதிக்கு வந்து இப்பொழுது போராடிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஆயுதம் தாங்கிய போராட்டம் அல்ல, ஆயுதம் ஏந்தாத மக்கள் குரல் போராட்டம், ஜனநாயக வரி போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த போராட்டங்கள் வளரும், வளர வேண்டும். எந்த பக்கம் இருக்கிறார் என்று அடையாளம் காட்டிக் கொள்ளாமல் இருந்த வடமாகாணத்து முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கூட நடந்தது இனப்படுகொலை என்றும் பன்னாட்டு புலனாய்வு விசாரணை தேவை என்றும்
அவர்களுடைய வடமாகாண சபையிலேயே அவரால் முன்மொழியப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆந்திர பிரதேசத்தில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட கொடுமைக்கும் அதே சபையில் விக்னேஸ்வரம் கண்டனம் தெரிவித்து பேசியிருக்கிறார். ஈழத்திலே ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது, தமிழீழத்திலே ஒரு மக்கள் எழுச்சி உருவாகி கொண்டிருக்கிறது என்ற நல்ல செய்தியும் இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை, இந்த எழுச்சியை, ஈழத்திலே உள்ள இந்த மக்கள் எழுச்சியை, மக்கள் திரள் போராட்ட எழுச்சியை மேலும் வளர்க்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டிலே உள்ள தமிழ் மக்கள் நாம் ஆதரவு போராட்டங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும். இந்த போராட்டம் தமிழ் ஈழத்தில் ஐநாவின் மேற்பார்வையில் ஒரு கருத்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். இலங்கையோடு தமிழீழம் சேர்ந்திருப்பதா, தனிநாடாக பிரிவதா என்பதை பற்றி தமிழீழ மக்களிடம் கருத்து கேட்கின்ற ஒரு வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையில் போய் இந்த எழுச்சி முடியும். அந்த கோரிக்கை வெல்வதாக இருக்க வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் துணை செய்ய வேண்டும். புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழும் தமிழர்கள் ஆதரவு போராட்டங்களை நடத்த வேண்டும். தமிழ்நாட்டு அரசு சட்டமன்றத்திலே ஈழத்தில் சர்வதேச மேற்பார்வையில் கருத்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தீர்மானம் போட்டுவிட்டு உட்கார்ந்து கொண்டது. ஒப்புக்கு ஒரு தீர்மானம் போட்டுவிட்டு அதை பற்றி அடுத்த நடவடிக்கை எதிலும் இறங்காமல், அதை நிறைவேற்று என்று அழுத்தம் கொடுக்காமல் அதிமுக ஆட்சி ஒதுங்கிக் கொண்டது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் அவ்வப்பொழுது ஏதாவது எழுதி களத்திலே இறங்கி போராடாமல் ஒதுங்கிக் கொள்கிறது. இரண்டு பெரிய கட்சிகளும் தமிழர்களை ஆதரிப்பது போல் ஒப்புக்காக பேசிவிட்டு ஒதுங்கிக் கொள்வதால் தான் சிங்களர்கள் போன்ற சின்னஞ்சிறிய இனத்தாருக்கு வாய்ப்பு ஏற்படுகிறது நம் இனத்தை அழிக்க. ஆந்திர பிரதேசக்காரர்களுக்கு தமிழர்களை 20 பேர் இப்படி கடத்திக் கொண்டு போய் சுட்டுக் கொள்ள துணிவு தருகிறது. இதையும் புரிந்து கொண்டு தமிழ் மக்கள் நாம் வீதிக்கு வந்து எழுச்சி கொண்டு போராடும் பொழுது, இந்திய அரசுக்கு அழுத்தம் தரும் வகையில், நெருக்கடி தரும் வகையில் போராடும் பொழுதுதான் தமிழ்நாட்டு சிக்கல்களுக்கும், காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், முல்லை பெரியார் அணையா இருக்கட்டும், கச்சத்தீவு மீனவர் சிக்கலாக இருக்கட்டும், பாலாற்று பிரச்சனையா இருக்கட்டும், சுற்றுச்சூழலை தீங்காக்கக்கூடிய அந்த கூடங்குளம் அணுகுலையை நீக்குவதற்கும், நீட்டினோ திட்டத்தை கேடுவதற்குமான போராட்டமாக இருக்கட்டும், இவற்றையெல்லாம் இந்திய அரசுக்கு வேறு வழி இல்லாமல் செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு போராட்டத்தை நாம் நடத்தினால்தான் முடியும். அந்த உறுதியையும் ஈழத் தமிழர்களுக்கு தொடர்ந்து போராடுவோம். அவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை முள்ளிவாய்க்காலில், கிளிநொச்சியில், முல்லைத்தீவில் மடிந்து போன நம்முடைய இன சொந்தங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும் வகையில், நீதி கிடைக்கும் வகையில், இனப்படுகொலை குற்றவாளிகள் பன்னாட்டு நீதிமன்ற கூண்டிலே நிறுத்தப்படும் வரை நம்முடைய போராட்டங்களை கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு இந்த நாளில், முள்ளிவாய்க்கால் நினைவு நாளில் அனைவரும் உறுதியேற்போம். தமிழ் தேசிய பேரியக்கம் கடந்த 3 நாட்களாக இங்கே ஒரு அரசியல் வகுப்பை நடத்தியது. அந்த வகுப்பினுடைய இறுதி நாளாக இன்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறோம். முன்கூட்டியே சரியாக திட்டமிடப்பட்டிருந்தால் தோழமை அமைப்புகளுக்கும் ஈழச் சிக்கலில் ஒத்த கருத்துள்ள அரசியல் கட்சிகளுக்கும் நாம் அழைப்பு கொடுத்து அல்லது தகவல் சொல்லி கலந்து பேசி இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பாக நடத்தி இருக்க முடியும். ஒரு திடீர் முடிவு என்பதால் எல்லாரையும் கலந்து கொள்ள முடியவில்லை. இருக்கின்ற நண்பர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.